கன்னிராசி என்பர்களே, நிறையா காரியத்தில் நம்ம செயல்பட்டுண்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் வரலைன்னா என்ன பண்ணுவோம், வருத்தப்படுவோம். அந்த வருத்தங்கள், கவலைகள் ஒரு சிந்தனை பல சிந்தனைகளுக்கு உட்படுது. பெரிய அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரே ஒரு சிந்தனை இருக்கும், அந்த சிந்தனையை தொட்டு அப்படியே ஃபுல்லாக ஃப்யூச்சரை பற்றி சிந்திச்சிருவோம், அப்படியே பாஸ்ட்டை பற்றி கம்மியாக சிந்திப்போம், ப்ரெசண்ட்டை பற்றி சிந்திக்கிறத மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி சின்ன சின்ன கவலைகள் யதார்த்தமாக இருக்கும். இருப்பினும் கவலையை மறக்கிறதுக்கு முடிஞ்சளவுக்கு வெளியில் பிரயாணம் பண்ணுறது, நண்பர்களை சந்திக்கிறது, நாலு பேர்கிட்ட பேசுறது, நகைச்சுவையாக காலத்தை கழிக்கிறது, எதுனா என்டர்டெயினுக்கு வெளியில் போகிறது, அதாவது நகைச்சுவையாக யாராவது பேசும்போது அதை கேட்டு சிரிச்சுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் செஞ்சல் அப்படின்னு சொன்னால் கவலைகள் கம்மியாகக்கூடியதாக இருக்கும். கவலை ஒரு மனுஷனை ஆரோக்கியமும் படுத்தும், ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் ஆரோக்கியம் மேன்மைப்படுறதுக்கு நாலு பேர்கிட்ட பேசி வெளியில் போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு பண விஷயங்களோ எழுத்து விஷயங்களோ பிறரை சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் கவனம் என்பது தேவை. கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு.